ஒரு நாட்டின் பண்பாட்டு வளர்ச்சிக்கு சான்றாக திகழ்வது இலக்கியம். சொந்த பூங்காவில் இலக்கிய இலக்கிய மலர்கள் நிறையாகவும் அழகாகவும் நிறமாகவும் ஞானமாகவும் கற்றாகவும் காலக்கேடுகளை செவ்வானம் காட்டியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக இலக்கியம் என்று சொன்னாலே இதுதான். அதிலும் காதல் இலக்கியம் என்றால் இதுவுக்கு கொஞ்சமான இல்லை. காதலை பற்றி இலக்கியங்கள், இதிகாசங்கள், காவியங்கள் நிறைவு கொண்டு இருக்கின்றன. இதில் நான் பார்க்க போவது கூட இலக்கிய காதலை பற்றிதான். அது மட்டுமல்ல, எண்ணப்பட்ட இரு மனங்களின் உணர்வுகளை இயற்கையோடு ஒப்பிட்டு உமையாக்கி குடவர்கள் எப்படி நமக்கு கூறுகின்றார்கள் என்பதுதான் இதன் தனி சிறப்பு. சரி, இலக்கியம் அப்படி என்னதான் சொல்கிறது? நாமும் கொஞ்சம் கேட்டுத்தான் பார்க்கணும். பாருங்கள், ஒரு காட்சி. தெருவிலே மலை வீடு கட்டி ஆடும் இளவை காலத்தில் உடன் ஆடி உள்ளத்தை கவர்ந்து கொண்ட ஒருவன் மனப்பருவம் எழுதிய காலத்திலும் மறவாது தன் மனசு வந்து பழைய அன்பர்களால் தன் கையை கட்டியதையும் தான் அதை ஏற்றுக்கொண்டதையும் கல்வியில் தன் தோழிக்கு கோருகிறார். எப்படி தெரியுமா? சுடற்படி செயலாய் திருவிழா ஆடும் மனத்திற்கு காலை சுடையா உடைத்தியும் கோடி பரிந்து பரிசந்து கொண்டோடி நோயத்த செய்யும் திருபட்டி மூணொரு நாள் அன்னையும் யானும் இருந்தோமா இல்லையே? அதாவது ஒரு பொருந்திய வளைவை உடையாள் நான் கூறுவதற்கு தெருவிலே நாம் மலை வீடு கட்டி விளையாடும் அந்த காலத்திலே சித்திரையை காலால் அழித்தும் கூந்தலிலே கூடியிருந்த மலர்களை பறித்தும் தாளாக்கியும் வெளிப்பந்தை கவர்ந்து கொண்டோடியும் நாம் நோலப்புத்தனவற்றையும் செய்யும் அந்த சின்னஞ்சிறு பட்டுமகன் வினசிதான் தெரியுமா? உண்மையில் வைத்து எனில் வந்தார் தன்னை அடருக்கு சிதறத்தால் பாக்கி சிதறலாய் உள்ள குட்டியாவென்றால் என யானை தன்னை அறியாது சென்றேன் மற்றும் வளையும் ஒன்றை பற்றி நலியும் பெருமந்திற்கு. அதாவது முன்னொரு நாள் அண்ணனும் நானும் இருக்கும் போது என் நினைத்து வந்தார் வந்து இன்னும் அறிகின்றவர்களே நீர் மட்டும் உடுவேன் என்ன மின்சாரங்கள் என கேட்டார். உன்னை ஒளிநீரை பகத்து பொன்னால் செய்த களத்திலே பார்த்து நீரோட்டுவா என்று சொன்னான். நானும் அவன் இன்னும் என்பதை அறியாமலேயே தண்ணீர் கொண்டு சென்றேன். அப்போது அவன் எனக்குதான் தெரியுமா அண்ணா இவனருடன் செய்ததுக்காக என்றேனா அண்ணன் அலறி தொடர் தர தன்னையால் உண்மையை விற்கினான் என்றேனா அண்ணையும் தன்னை புறம்பளித்து நீவனச் சென்னை கடைக்கண்ணான் கொல்வான்கான் நோக்கி நகை கூட்டம் செய்தான கல்வன் மகன் திடீர வலிமை நான் இந்த கையை பிடித்து வருத்தத் தொடங்கியிருக்கா. எதிர்பாராதவாறு இவ்வாறு செய்ததை நடுங்கி தாயும் இவன் செய்தது வந்து பாருங்கள் என்று கூறிவிட்டேன். அண்ணன் அலறி புடைத்துக் கொண்டு ஓடி வந்தான். அதற்குள் நான் கோவிலில் இழந்தவனால் அவன் பெயரை மறைத்து நேரமும் போது விற்கினான் என்று பொழுந்து ஒரு பொய் சொல்லிவிட்டேன். அண்ணன் உடனே அவன் விற்பதை சேர்க்க அவன் முடிவை என்று பதவி கொடுத்தான். அவன் அவ்வாறு செய்து அவள் அறியாதவாறு கடைக்கண்ணான் என்னை கொல்வது போய் பார்த்து முகில் கூட்டம் செய்தான் அக்கல்வன் மகன் என்றாள் தலைவி. அந்த செயல் அவளுக்கும் அவன் மீது விருப்பம் இருந்தது என்பதை அவன் சிவனை மறைத்ததன் மூலம் நன்கு புலப்படுத்துகிறது இல்லையா? இதுவே நம் திருவிசை பாடல் என்ன சொல்கிறது என்று கேட்டு ரசிப்போமா?